இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வேதாகம் என்ன கூறுகிறது, வாட் இஸ் த பைபிள் சே என்ற ஒரு இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே இது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், இது வேதாகமத்தில் உள்ள அந்த இரண்டு ஏற்பாடுகளில் இப்போ எந்த ஏற்பாட்டின் கட்டளைகளுக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வியானது அநேக கிறிஸ்தவர்களிடையே நிலவுகிறது. ஸோ அந்த கேள்விக்குண்டான பதிலை இந்த காணொலிகளை நாம் பார்ப்போம். இந்த காணொலியில் உள்ள செய்திக்கு செல்வதற்கும் இது முன்பாக, நாம் கட்டளைகள் மற்றும் போதனைகள் இந்த இவற்றின் உண்டான வேறுபாடுகளை நாம் இது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டளைகள் என்றால் கமாண்ட்மெண்ட்ஸ். கட்டளைகள் என்பது என்றால் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய சட்டத்திட்டங்கள். அதாவது இந்த கட்டளைகளில் இரண்டு வகையான கட்டளைகள் இருக்கின்றன. ஒன்று ஆவிக்குரிய கட்டளை, இரண்டாவது மாமிஸ்துக்குரிய கட்டளை. ஆவிக்குரிய கட்டளை என்றால் நமக்கும் தேவனுக்கும் இடையே உண்டான ஒரு உறவு முறையில் ஏற்படக்கூடிய ஒரு கட்டளைகள் தான் ஆவிக்குரிய கட்டளைகள். மாமிஸ்துக்குரிய கட்டளைகள் என்றால் நமக்கும் அந்த சக மனிதர்களுக்கும் இடையே எவ்வாறு நம்முடைய அந்த உறவு முறை இருக்க வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிடக்கூடிய கட்டளைகள் தான் மாமிஸ்துக்குரிய கட்டளைகள். இந்த ஆவிக்குரிய கட்டளைகளை நாம் இது மீறினால் நமக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் யார் என்றால், அது லேவியராகும் 10 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆரோனுடைய குமாரர்களான நாதாப் அபியூ. அதேபோன்று ஊசியா என்பவன் தேவனுடைய கட்டளையை மீறி தன்னை அறியாமல் அந்த உடன்படிக்கை பட்டியை தொட்டதனால் அவன் அங்கேயே இறந்து விட்டான். ஸோ இது போன்ற காரியங்களை நான் படிக்கும் பொழுது ஆவிக்குரிய கட்டளைகளுக்கு தண்டனையானது உறுதி என்பது ஸோ இதன் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதேபோன்று இந்த மாமிஸ்துக்குரிய கட்டளைகளில் ஏதாவது தவறோ பாவமோ செய்துவிட்டால் பழைய ஏற்பாட்டின்படி அதற்கு அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். ஸோ இது வந்து கட்டளைகள் என்றால் நாம் அந்த கட்டளைகளுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிய வேண்டும், கண்டிப்பாக அதை கடைபிடிக்க வேண்டும். இப்பொழுது அது போதனைகள் என்றால் என்னவென்று பார்க்கலாம். அதாவது டீச்சிங்ஸ். போதனைகள் என்றால் ஒருவருடைய வாழ்க்கையிலிருந்தும் அவருடைய அந்த அறிவுரைகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம்தான் போதனைகள். இந்த போதனைகளுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மலைப்பிரசங்கம். நீங்கள் இது மத்தேயு 5 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரை, அதாவது உபதேசம் என்று எடுத்துக்கொள்ளலாம். பயன் என்னவென்றால் இந்த சட்டத்திட்டங்களை நாம் சரியாக கடைபிடிப்பதற்கு இந்த உபதேசங்கள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன. இப்பொழுது நாம் பழைய ஏற்பாட்டில் சென்று அந்த கட்டளைகளை குறித்து நாம் பார்த்தோமேயானால், தேவன் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேயின் மூலமாக 10 கட்டளைகளை அவர் தருகிறார். அந்த 10 கட்டளைகள் தான் முக்கியமான கட்டளைகள். முதல் 4 கட்டளைகள் அதாவது ஆவிக்குரிய கட்டளைகள். அதற்கு பின்னாடி வரக்கூடிய இது மீதமுள்ள 6 கட்டளைகளானது மாமிச கட்டளைகள். அதே போன்று அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வாறு இது பலி செலுத்த வேண்டும், எவ்வாறு இது பண்டிகைகளை அவர்கள் ஆசரிக்க வேண்டும், அதே போன்று இந்த தொழுநோய்கள் அதாவது லெப்பர்ஸ் அவர்களை எவ்வாறு அவர்கள் கையாள வேண்டும். ஸோ இது போன்ற அநேக விதமான கட்டளைகளை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்துள்ளார். ஸோ தேவன் கொடுத்த இது மொத்த கட்டளைகள் இப்போ எவ்வளவு என்றால் 613 கட்டளைகள். அதில் 218 நேர்மறையான கட்டளைகள், 365 எதிர்மறையான கட்டளைகள். அதாவது தேவனானவர் அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகள். நாம் இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு நாம் இது வந்தோமேயானால், இயேசு கிறிஸ்துவானவர் இது மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் இந்த 4 புஸ்தங்களில் அவர் அநேக அது போதனைகளை நமக்கு கொடுத்துள்ளார். அந்த போதனைகளில் அவர் கட்டளைகளாக சொல்லப்பட்ட காரியங்கள் எவை என்று நாம் இன்றைக்கு பார்க்கலாம். நீங்கள் அதை இது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கட்டளைகளை நாம் கண்டிப்பாக இது பின்பற்ற வேண்டும். இது மத்தேயு 22 அதிகாரம் இது 35-40 வசனங்களில் சென்று நாம் இது படித்தோமானால், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நியாயசாஸ்திரி ஒருவர் வந்து அவரை சோதிக்கும்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். அது என்னவென்றால், அது போதகரே, நியாயப்பிரமாணத்திலே இப்போ எந்த கற்பனையை சுப்பிரதானமானது என்று கேட்டான். அதற்கு இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. இப்போ இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் அது முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்கிறார். அதாவது ஒரு நியாயசாஸ்திரி என்பவன் பழைய ஏற்பாட்டினுடைய
எல்லா சட்டத்திட்டங்களையும் சரியாக தெரிந்து வைத்துள்ளவன் தான் நியாயசாஸ்திரி. அவன் வந்து இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இந்த ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார் என்றால், நாம் நான்கு கட்டளைகள், அதாவது தேவனுக்கும் அது மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறையில் இருக்கக்கூடிய அது முதல் நான்கு கட்டளைகளை சுருக்கி ஒரே கட்டளையாக அவர் கொடுத்துள்ளார். அவை ஸோ தேவன் கொடுத்த பழையற்பாட்டில் கொடுத்த என்னையன்றி உனக்கு ஒரு தேவன் வேண்டாம், எனக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரத்தை ஆகலும் நீ எனக்கு உண்டாக்க வேண்டாம், உன் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வினாலே பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. இந்த நான்கு கட்டளைகளை அவர் இயேசு கிறிஸ்துவானவர் சுருக்கி ஒரே கட்டளையாக அவர் கொடுத்து விட்டார். அதே போன்று இரண்டாவதாக கொப்பா இருக்கிற இன்னொரு கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக. இந்த ஒரு கட்டளையானது கொலை செய்யாதிருப்பாயாக, இது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாய்திருப்பாயாக. இது போன்ற இந்த ஆறு கட்டளைகள் இந்த ஒரு கட்டளையில் அடங்கியிருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து சொன்னது போல், உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்றால் என்ன என்று நாம் சற்றே சிந்தித்து பார்க்கணும். ஒரு முக்கியமான கருத்து என்னென்றால் அன்பு கூறுவது. ஸோ அன்பு கூறுவது தான் இந்த இரண்டு கட்டளைகளிலேயும் இருக்கிறது. அப்பொழுது இந்த அன்பு கூறுவது என்றால் என்ன என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்னவென்றால், யோவானுக்கு எழுதின நிறுவனம் 14:15 நாம் சென்று படித்தோமானால், அங்கு இயேசு கிறிஸ்து என்னில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்வாய் என்று கூறிவிட்டார். அப்பொழுது தேவனிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவது என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா கட்டளைகளையும் நாம் அப்படியே கை கொள்வது தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்று பொருள். அவர் இது பரலோகத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு அது முன்பாக அவர் கொடுத்த அந்த சீசர்கள் கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை, அதாவது சீசர்கள் அப்போஸ்தலர்கள் அங்கிருந்து ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான கட்டளை என்னவென்றால், மத்தேயு 28:18-20 குறிப்பிடப்பட்டுள்ளது. இது என்னவென்றால், இது ஆங்கிலத்தில் கிரேட் கமிஷன் என்று குறிப்பிடுவார்கள். கிரேட் கமிஷன் என்றால் கிறிஸ்தவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலை. அது என்னவென்றால், அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்கள் கட்டளையிட்ட யாவையும் நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் இந்த சீசர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி, யார் அவர்கள், நாம் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்கிறார். அப்பொழுது சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அநேக கட்டளைகளை அவர் குறிப்பிட்டுள்ளார். அது வேதத்திலும் எழுதியிருக்கிறது. இதுதான் இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வேலை, கிறிஸ்தவர்கள் நமக்கு கொடுத்த முக்கியமான ஒரு வேலை. அதே போன்று இயேசு கிறிஸ்து கொடுத்த இன்னொரு இரண்டாவது கட்டளை என்னவென்றால், 1 Cor 11:23-26 அங்கு பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்து எவ்வாறு அந்த ராபோஜனத்தை இது பின்பற்ற சொன்னார் என்பதை அங்கு எழுதுகிறார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன், என்னவெனில் கர்த்தராக இயேசு தாம் காட்டுக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்றார். அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தப்படியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் போனும் போதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்கிறார். அதை எப்போது செய்ய வேண்டும் என்கிறார், ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் இது வருமளவும். அப்பொழுது கர்த்தர் எப்போது வருவார், கர்த்தர் இரண்டாம் வருகையில் வரப்போகிறார், அல்லது நாம் உயிரோடு இருக்கும் வரை அவருடைய மரணத்தை நாம் நினைவு கூற வேண்டும் என்று அவர் இங்கே கட்டளையாக கொடுக்கிறார். ஸோ இந்த ராபோஜனத்தை நாம் எப்போது எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிறது. அதற்கு நீங்கள் அப்போஸ்தலர் 20:7 வாரத்தின் இது முதல் நாளிலே அப்பன் விற்கும்படி சீசர்கள் கூடி வந்திருக்கையில் என்கின்ற ஒரு வசனம் இருக்கின்றது. இங்கு வாரத்தின் முதல் நாளிலே என்றால் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ ஞாயிற்றுக்கிழமை எப்போது வருகிறது, ஒரு மாதத்தில் வருகின்ற எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சீசர்கள் கூடி வந்தார்கள், அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள் என்றால் அங்கே கண்டிப்பாக அவர்கள் ராபோஜனம் எடுக்கும்படி கூடி வந்திருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இங்கு நாம்
அப்போ இயேசு சொன்னபடி நான் உங்களுக்கு இது போதித்தவைகளை அவர்கள் கை கொள்ளும்படி நீங்கள் சென்று என்ன வந்து உபதேசம் பண்ணுங்கள் என்கிறார். அப்பொழுது நாம் சீசர்கள் என்ன செய்தார்களோ, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் என்ன செய்தார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அதே போன்று 1 கொரிந்தியர் 16:2 உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்தில் சேர்த்து வைக்க கடவன் என்று குறிப்பிடுகிறது. அப்பொழுது வாரத்தின் முதல் நாளிலே தான் அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள் என்பதும் உறுதியாகின்றது. எனவே இது போன்ற கட்டளைகளை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த போதனைகளிலிருந்தும் நம்முடைய சீசர்களுடைய போதனைகளிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ளலாம். இதன் மூலம் நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், நாம் புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு கீழ்பட்டவர்களாக உள்ளோம் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையிலிருந்து தெரிகிறது. அது ஏன் நாம் புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்பட்டுள்ளோம் என்பதை குறித்து நாம் இங்கே ஒரு சில வசனங்களை கொண்டு அது நாம் உறுதி செய்து கொள்ளலாம். அது என்னவென்றால், இயேசு நியாயப்பிரமாணத்தை சிலுவையில் அறிந்து விட்டார் என்று கொலோசையர் எழுதின கொலோசையர் 2:14 குறிப்பிடுகிறது. அதாவது இயேசு என்ன குறிப்பிடுகிறார் என்றால், நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்தார் என்று குறிப்பிடுகிறது. அதாவது நியாயப்பிரமாணத்தையும் சிலுவையில் ஆணி அடித்து விட்டார் என்று குறிப்பிடுகிறது. அதே போன்று இயேசு பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றி விட்டார். அதாவது வந்து வேதத்திலே பழைய ஏற்பாட்டை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றிய ஒரே மனிதர் இயேசு கிறிஸ்து. அதை லூக்கா 24:44 நாம் சென்று பார்த்தோமே. ஆனால் அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட, இயேசுவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், கட்டளைகள், சங்கீதங்கள் எல்லாவற்றையும், அதாவது இயேசு கிறிஸ்துவானவர் எல்லாவற்றையும் ஸோ இங்கு சீசர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். ஸோ இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளை ஆணையடுத்து விட்டார், சிலுவையில் ஆணையடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டின் கற்பனைகளை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றி விட்டார். அது மத்தேயு 27:50 இது வசனத்தின்படி, அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தன்னுடைய ஆவியை விடும் பொழுது தேவாலயத்தினுடைய திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று வேதாகமம் குறிப்பிடுகிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பழைய ஏற்பாட்டில் ஒரு சித்திரத்தார் மட்டுமே அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிற்கு பின்னாடி எல்லோருமே ஆசாரியர்கள் என்பதற்காகத்தான் அந்த மகாபரிசுத்தலத்திற்கும் பரிசுத்தலத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய திரைச்சீலையானது இரண்டாக கிழிந்து விட்டது என்று குறிப்பிடுகிறது வேதாகமம். எனவே இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால், அதாவது நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு பொருந்தாது என்பதுதான் இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. கிறிஸ்துவர்களாகிய நாம் ஏன் பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளை கை கொள்ள தேவையில்லை என்பதற்குண்டான 2 வசனங்களை நாம் இங்கே பார்க்கலாம். அது என்னவென்றால், கலாத்தியர்களது நிறுவனம் 3:24-26 அறிவின்படி, இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அதாவது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகங்கள் நமக்கு ஒரு ஆசிரியராக இருக்கின்றது. உபாத்தி என்றால் ஆசிரியர் என்று பொருள். ஒரு உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது சென்று ஆபிரகாமனுடைய கதையை நாம் படித்து பார்த்தோமானால், ஆபிரகாம் எந்த அளவுக்கு அவர் விசுவாசமாக இருந்தார், அவர் தன்னுடைய மகனை பலி செலுத்துவதற்கு கூட துணிந்து விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஸோ அந்த ஒரு கதையை நாம் எடுத்துக்கொண்டு அது நமக்கு வந்து ஒரு வழிநடத்துகிற ஒரு உபாத்தியாக இருக்கிறது. அதே போன்று அந்த எபிரேயர்களது நிறுவனம் 8:13 இது பவுல் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இது பழைய ஏற்பாடானது காலாவதியாகிவிட்டது என்று குறிப்பிடுகிறார். ஏன் காலாவதியாகிவிட்டது என்று குறிப்பிடுகிறார், அதாவது புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே இது முந்தினதை அவர் இது பழமையாக்கினார், அது பழமையானதும் நாள்பட்டதுமாய் ஆகிவிட்டது என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஏன் நாள்பட்டது ஆகிவிட்டது என்றால், ஏன் காலாவதியாகிவிட்டது என்று இங்கு குறிப்பிடுகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டினுடைய அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கித்தான் இருக்கின்றன. ஒரு மேசியா வருவார் என்கின்ற அந்த ஒரு நோக்கத்தில் தான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களும் தீர்க்க தரிசனங்களும் எல்லா விதமான காரியங்களும் எழுதப்பட்டுள்ளன. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மேசியாவாக வந்து எல்லாவற்றையும் எல்லா மனித குலத்தையும்
அவர் தன்னுடைய மரணத்தின் மூலமாக அவர் என்னை ரட்சித்துள்ளார். அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை என்பதுதான் அதன் பொருள். ஸோ அப்பொழுது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய தேவையில்லை என்று நாம் சொல்வதன் காரணமாக நாம் பழைய ஏற்பாட்டை கம்ப்ளீட்டாக வேதத்திலிருந்து நீக்கிவிடலாமா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய அனைத்து காரியங்களும் பழைய ஏற்பாட்டினுடைய அஸ்திவாரத்தில் தான் அமைந்துள்ளது. பழைய ஏற்பாட்டினுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த எல்லா விதமான அந்த சபைக்குரிய காரியங்கள், சபையினுடைய அந்த தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கின்றது. அந்த பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்தால்தான் நம்மளுக்கு இந்த புதிய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் இது விளங்கும். அப்பொழுது நாம் எதை எடுத்துக்கொள்வது என்றால் பழைய ஏற்பாட்டில் உள்ள போதனைகளையும் கதைகளையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவைகள் தான் நமக்கு இயேசு கிறிஸ்துனுடைய இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு உபாத்தியாக இருக்கிறது. உபாத்தியன்னா டீச்சராக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களை நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு பாவம் செய்தால் அவர்கள் பலி செலுத்தினார்கள். அதே போன்று பழைய ஏற்பாட்டில் எட்டாம் நாளில் இது விருத்த சேதனம் பண்ண வேண்டும். ஸோ அது போன்ற காரியங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார். அந்த சட்டத்திட்டங்களை அவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து விட்டார். அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாடு எந்த அளவுக்கு உபயோகம் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்பதை குறித்து பவுல் எழுதியுள்ளார். என்றால் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினொன்று வரை நாம் வாசித்து பார்த்தோமானால் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. அதாவது உலகத்தின் இது முடிவு காலத்தில் உள்ள நமக்கோ எச்சரிப்புண்டாக எழுதப்பட்டுள்ளது. எச்சரிப்பு என்றால் என்ன? நாம் ஆவிக்குரிய காரியங்களை சரியாக பின்பற்றவில்லை, அப்படியே பின்பற்றவில்லை என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய தண்டனை என்ன என்பதை நீங்கள் லேவியராகமத்தில் சென்று நாதாப் அபியூ, அதாவது ஆரோனுடைய குமாரர்களுக்கு நேர்ந்தது என்ன என்பதை நீங்கள் சென்று படித்து பாருங்கள். ஸோ அதுபோன்ற எச்சரிப்பு நமக்கு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிறுவனம் 15 அதிகாரம் 4 வசனத்தின்படி அது முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஸோ இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் போதனை என்றால் என்ன, கட்டளைகள் என்றால் என்ன. அதாவது பழைய ஏற்பாட்டை நாம் ஒரு போதனையாகத்தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். போதனை என்றால் என்னவென்றால் நாம் ஆபிரகாமுடைய நம் அந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் படிக்கலாம், அந்த தாவீதினுடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கலாம். அதை நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொண்டு, வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நாம் நடந்தாமையானால் நாம் இயேசு கிறிஸ்துவ செல்லக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு நம்மளுக்கு கட்டளைகள் நாம் அப்படியே கடைபிடிப்பதற்கு அது மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்பதைத்தான் நீங்கள் குறிப்பிடுகிறார். நாம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று படிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குவஸ்டின் வரும், ஒரு கேள்வி வரும். அதாவது தேவன் நேற்றும் என்றும் மாறாதவர் என்று வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் இப்போ பழைய ஏற்பாட்டை அவர் ஜனங்களுக்கு கொடுத்து இன்னொரு புதிய ஏற்பாட்டை தர வேண்டும் என்று நம்மளுக்கெல்லாம் தோணும்? அதாவது தேவன் வந்து நேற்றும் என்றும் மாறாதவர் தான். அவருடைய மனதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தேவன் கொடுத்த கட்டளைகளை அது மனிதன் கடைபிடிக்காமல் சென்று விட்டான், அதுதான் பிரச்சனை. ஸோ தேவனுடைய மனம் என்றைக்கும் மாறவில்லை. இன்றைக்கும் தேவன் அதே ஒரு மனநிலையில் தான் இருக்கிறார். என்ன மனநிலை என்றால் அவருடைய கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அவருக்கு இருந்த அன்றைக்கிருந்த ஒரு மனநிலை, இன்றைக்கு இருக்கும் ஒரு மனநிலை. ஸோ தேவனானவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இது மட்டுமே அந்த கட்டளைகளை கொடுத்தார் பழைய ஏற்பாட்டில். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி அந்த ரட்சிப்பானது அந்த காஸ்பல் ஃபார் எவ்ரி ஒன், அதாவது சகல ஜாதிகளையும் நீங்கள் சீசராக்கி என்று இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். அப்பொழுது இங்கு வரும்பொழுது இந்த கட்டளைகள் எல்லாம் கண்டிப்பாக காலாவதியாகிவிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அங்கிருந்தான் நம்முடைய கட்டளைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு ரட்சிப்பானது சகல ஜாதிகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால் தேவனிடத்தில் எந்த விதமான ஒரு குழப்பமோ இல்லை சேஞ்ச் ஆஃப் மைண்டோ கிடையாது. அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சரி, இன்றைக்கு நாம் பார்த்த இந்த காரியங்கள் என்னவென்றால் நாம் ஏன் பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளை பின்பற்ற தேவையில்லை என்றால் இயேசு பழைய ஏற்பாட்டை சிலுவையில் அறந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவின் வருகை பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல். இயேசு பழைய ஏற்பாட்டின் கட்டளைகளை மாற்றி அமைத்தார். பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் காலாவதியாகிவிட்டன,
பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு ஆசிரியராகத்தான் இருக்கிறத ஒழிய அது ஒரு சட்ட புத்தகம் கிடையாது. பழைய ஏற்பாடு நமக்கு ஒரு எச்சரிப்புண்டாகும்படித்தான் இருக்கிறது. அதேபோன்று பழைய ஏற்பாடானது நமக்கு போதனையாகத்தான் இருக்கிறது, போதனையாக எழுத போதனையாக தான் உள்ளது, சட்ட புத்தகம் கிடையாது. பழைய ஏற்பாடு கட்டளையில் ஒன்று இஸ்ரேலுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட கட்டளை, ஆனால் புதிய ஏற்பாட்டின் கட்டளையோ அநேக எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. எனவே நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் புதிய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு மட்டும்தான் நாம் கீழ்ப்படிய வேண்டும். பழைய ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நிறைவேற்றிவிட்டார். ஸோ இன்றைக்கி பார்த்த அந்த நாம் இன்றைக்கு பார்த்த இந்த ஒரு செய்தியானது கிறிஸ்தவர்களாகிய நாம் எந்த ஏற்பாட்டினுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு ஒரு சரியான பதில் வேதத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ தேவன்தாமே இன்றைக்கு பார்த்த வசனங்களை வைத்து நம்ம ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளை அப்படியே கீழ்ப்படியும்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.